சாப்பாட்டுக்கு எங்கே போனாலும் கூச்சப்படாதீங்க. ஏன்னா நாங்கள் உயிர் வாழ முக்கியமான சாமான சாப்பாடு, சாப்பாடு இல்லாட்டி ஒன்றும் இல்லை. வணக்கம் செல்வாண்ணா. இந்த கோயிலுக்கு அலவாரீங்கள்ல பஞ்சாபிக்காரங்க? அப்படி எல்லாம் இல்லைன்னா என்னன்னு சொன்னா, இங்க வந்து இப்ப நாங்க செய்வோம் போல இங்க வந்து 365 நாளும் சாப்பாடு கொடுக்குறாங்க ஃப்ரீயா. ஆனா நீங்க விரும்பினா டொனேஷன் கொடுக்கலாம், ஆனா சாப்பாடு இப்ப சாப்பிடலாம். பரவாயில்ல, வீடியோ எடுக்க பெர்மிஷன் கேட்டாங்கன்னா கம்யூனிட்டியில கேட்டுதான் சொல்லுவாங்க. என்னென்ன சாப்பாடு தெரியும்? சாப்பாடுனா சப்பாத்தி, சப்ஜி, அதோட ஒரு பருப்பு கறி, பருப்பு கறி அதோட ஒரு யோகட், அதோட ஒரு எங்களோட பாகாசம். நல்ல சாப்பாடு, கல்யாண சாப்பாடு. அதோட கேசரி அப்படின்னு நல்லா தரான், நல்லா செய்யறாங்க, நல்ல சாப்பாடு. நீங்களும் அங்க ஊர்ல செய்யறீங்க லட்சுமி நாராயணன் மண்டபம் வேண்டாம் அது பார்க்க வந்த நீங்களா? இல்லை அதான், அதை பற்றி இதில் வந்து ஒவ்வொன்றோட பார்த்தா தான் எங்களுக்கும் ஒவ்வொன்று என்ன செய்யலாம்னு சொல்லி அடுத்த கட்டத்தை நாங்கள் யோசிக்க முடியும். அப்போ அதுகளால் இப்படி நடக்கிற இடங்கள்லாம் வந்து பார்க்குறான். இப்போ அவன் சிஸ்டம் படி, அவன் இதன்படி உண்மையிலேயே நல்லா செய்யணும். அதாவது இந்தியாவில் உள்ள பொற்கோயில் என்று கேள்விப்பட்டிருப்பீங்க, எல்லாரும் கேள்விப்பட்டவர்கள் தான் பொற்கோயில். அந்த பொற்கோயிலை போல அணிஞ்சையும் வார எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்கணும், நல்ல மாதிரி செய்யணும், நல்ல வரவேற்பு, இப்படி ஒரு வசதி படைச்ச நாட்டுல லண்டன்ல நினைக்கிறேன். இவங்க இவங்க வந்து இது ஒரு கவுண்ட்ரி, ஒரு சின்ன கிராமம். ஆனா இவங்க வந்து எல்லாரும் இப்ப இந்த தனியா இருக்கிற பொடிகள் என்னென்ன வாரவே என்ன இப்ப வாரவே போய் ஒரு கடையில சாப்பிடுறேன்னு சொன்னா எப்படியும் ஒரு 10 pounds இதுல வந்து சாப்பிட்டு இதுல 10-3 pounds கொடுக்கலாம். அதுல இருந்து இதுவும் வச்சிருக்கலாம். நீங்க சொன்ன விஷயத்த பார்த்தா ஹெல்த்தியா கொடுக்குறாங்களே? சாப்பாடு ஹெல்த்தி என்ன சாப்பாடு வந்து வருத்தங்கள் வராது. உண்மையான விஷயம் என்ன, வருத்தங்கள் வராது. சாப்பாடு சப்பாத்தி சுகர் நோக்கி உகந்த ஒரு சாப்பாடு. நினைக்கிறவங்க ஆட்டா மாவில தான் கூட செய்வாங்களேன்னு நினைக்கிறேன். இவன் ஆட்டா மா தானே, இந்தியா தானே, இந்தியா பஞ்சாப்காரர் தானே. பஞ்சாப்னா நாங்க சீக்கிரம் சொல்றோம். உங்களுக்கு பார்க்க சந்தோஷமா இருக்கு, நீங்களும் ஒரு சேவை அங்க நாட்டில செய்ய. யோஜி ஒரு விஷயத்த யோசிப்பாங்க, வயிறுன்றது முக்கியம். அதுதான் சாப்பாடுன்றது அதை விட முக்கியம். எல்லா நாடுலும் அந்த வயிற்றுக்காக தான் சாப்பாடு கொடுக்கும். இந்த பெரிய நாடுல உலக வசதி படிச்ச நாட்டுல இலவச சாப்பாடு கொடுக்குறாங்கன்னு சொன்னா எங்களோட நாட்டு மக்கள் உண்மையில என்ன இது பாராட்டணும். எங்கட நாட்டிலையும் உங்களை மாதிரி வேற வேற ஆக்கள் முன் வந்து காசை வச்சு போய்க கொண்டு போறையில உங்களை மாதிரி முன் வந்து வேற வேற மாவட்டங்களை திறக்கும். எங்களுடைய ஆக்கள்ல கன பேருக்கு வந்துன்னு சொன்னா போய் மண்டபத்துல சாப்பிடுறது கூச்சமா இருக்கு. சரியா, உண்மையான விஷயம் ஃப்ரீயா கொடுக்க காசு என்ன கொடுத்து சாப்பிடுவீங்க? நாங்க போனா சொல்லி இந்த பாருங்க, இந்த பெரிய யூகேல இந்த பெரிய நாடு உலகத்துக்கே அன்னதான மடத்தை நடத்துற ஓனர் இங்க வந்து சாப்பிட வந்துருக்க. யோசிச்சு பாருங்க மக்களே, ஃப்ரீயா சாப்பிட்றதுக்கு சாப்பாட்டுக்கு எங்க போனாலும் கூச்சப்படாதீங்க. ஏன்னா நாங்கள் உயிர் வாழ முக்கியமான சாமான சாப்பாடு, சாப்பாடு இல்லாட்டி ஒன்றும் இல்லை. எங்க இருந்தாலும் போய் சாப்பிடுங்க. இந்த பெரிய பணக்கார நாள்ல, இந்த பெரிய வருமானம் உள்ள நாள்ல பாருங்க, ஃப்ரீயா சாப்பாடு கொடுக்கணும்னா என்னதுக்காக? சாப்பாட்டுக்கு வந்து பணத்தை சாப்பிட முடியாது. சாப்பாடு வந்து வயிற்றுக்கு சாப்பிடுற சாப்பாடு, ஒரு நிலை சாப்பாடு முக்கியம். அதுக்காக எங்க வேணும்னாலும் போய் சாப்பிடலாம். எதுலையுமே நாங்க கூச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சாப்பாட்டு விஷயத்துல கூச்சப்படணும்னு சொன்னா எங்கட வாழ்க்கையே. அப்ப நான் மனசியும் கவுளுக்கு போய் சாப்பிட்டுப்பா? அப்ப என்ன போய் சாப்பிடுங்க. நான் இப்ப நான் மனசியோட வந்துறேன், போய் சாப்பிட்டு இருந்து கழிச்சு டேபிள் எல்லாம் போட்டுருக்கணும். டேபிள்ல இருக்கலாம், கீழே இருக்கலாம், போய் இருந்து சாப்பிட்டு வரோம். உண்மையிலேயே சந்தோஷமா இருக்கு.
இப்போ இருக்கவே சந்தோஷம். அதை விட முக்கியம் என்னன்னா அங்க ஒரு மந்திரம் சொல்லி கொண்டிருக்கேன் இந்த வழியில. இந்த மந்திரங்கள் என்ன எங்க காதுக்கு போற என்ன மாதிரி சொல்லுங்க, அது கடவுள்கிட்ட போற மாதிரி. நாங்க சில சில நேரங்கள்ல நாங்க வந்து மந்திரங்களை கேட்டு எந்த கடவுளா இருக்கலாம், ஆனா மந்திரங்கள் வந்து முக்கியம். மந்திரங்களை கேட்கறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். எங்கட நாங்க சிவன் பக்தனா இருக்கலாம், முருகன் பக்தனா இருக்கலாம், பிள்ளையார், அது இல்ல மேட்டு யாரு கழிச்சாலும் கேட்கலாம். மந்திரம் தானே, மந்திரம்ன்றது ஒரு கடவுள் சொர்க்க இது என்ன. இதை வந்து எல்லாரும் புரிஞ்சு கொள்றது ஒரே ஒரு விஷயம்தான், எங்க என்றாலும் சாப்பாடு முக்கியம். சாப்பாட்டுக்காக எல்லா இடமும் நாங்கள் போய் சாப்பிடலாம், கூச்சப்பட தேவையில்லை. மற்றது செல்வாண்ட வீடியோ பார்க்குறாங்கள், இப்போ இங்கே வந்து கவன்ட்ரியில் தனியாக இருக்கிறார்கள் அந்த படிக்கிற பிள்ளைகள், பல்கலைக்கழக பிள்ளைகள் பயனடைவினர். ஆ, உங்களோட வீட்டை சமைக்கிறது கஷ்டம் என்று சொல்லும் பொழுது நீங்கள் டைம் கிடைக்காதுன்ற போது இதில் வந்து சாப்பிடுங்க, சாப்பிட்டு உங்களால் முடிஞ்ச ஒரு காணிக்கு அதில் கொடுத்துட்டும் போகலாம். அதுவும் நல்ல விரும்பினாதான் அவங்க நல்ல விரும்புவாங்க, அங்கே யாருமே கேட்கல விரும்பினா அதுவும் நல்ல விஷயம். ஒரு காணிக்க 1 pounds or 2 pounds அதில் வந்து அவங்க உண்டியல் வச்சிருக்கிறாங்க நான் பார்த்தேன். மற்றது அந்த காட்டிலையும் போய் பண்ணலாம், காட்டில் போய் பண்ணலாம், உண்டியலில் போடலாம். உங்களுக்கு விரும்பினால் நீங்கள் கொடுக்கலாம். உங்களுக்கு இருந்தால் உங்களோட பொக்கெட்டுக்கு காசு இருந்தால் அதில் உண்டியலில் இருக்க 1 pounds or 2 pounds போட்டு போகிறதில் தப்பு இல்லை. ஏன்னா இந்த சாப்பாட்டை நாங்கள் வெளியே போய் சாப்பிடும்போது 10 pounds வேணும். அப்போ அதில் 1 pounds போட்டு போகிறதில் எங்களுக்கு நட்டம் இல்லை, நட்டம் இல்லை. நல்ல விஷயம், எல்லாரும் வாங்க, எல்லாரும் பாருங்க, இப்படி எல்லாரும் செய்யுங்கோ செய்யுங்கோ. சரி, இதை போல் இன்னும் பல விஷயங்கள் நாங்கள் எடுத்து காட்டுறதுக்கு இருக்கிறோம் உங்களுக்கு. எங்களோட தொடர்ந்து வாங்கோ, எங்களுக்கு ஆதரவு தாங்கோ. நன்றி, வணக்கம். நன்றி செல்லான்னு ஓகே வாங்க.